வணக்கம். விநாயகர் துணை, திருநீலியம்மன் துணை, டிஎன்ஏ மரபணு ஜோதிடர் டாக்டர் டிஎன் சுரேஷ். மேஷ லக்ன பலன்கள், 1ஆம் பாவம் முதல் 12ஆம் பாவம் வரை உண்டான பலன்கள். மேஷ லக்னம், இவருக்கு லக்னம் பயன்படுமா? தன்னுடைய சுயபலத்தை உணராமல் இருப்பது, சுய அடையாளத்தை அடுத்தவருக்கு விட்டு கொடுப்பது, பிறர் சொல்வதை கேட்காமல் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைத்து மேதாவித்தனம் போல் குழியில் போய் விழுவது, இது பொதுகுணம். மற்றபடி அதிபதி இருக்கும் இடம் சார்ந்து இவர் இருப்பார். தன்னுடைய திறமை, ஆற்றல், குணாதிசயம், அறிவு, சுய அடையாளம், தனக்கான ஒரு விஷயம், சக்தி, இந்த மாதிரி தான் கற்றதும் தான் சார்ந்ததும் தனக்காக அனுபவிக்க முடியாது. தன் மூலம் பிறருக்கு உதவி செய்து அதன் மூலமாக இவர் அனுபவிப்பார், பிறருக்கு தான் பயன்படும். குணம், மனநிலை, படிப்பு, ஆற்றல் இவர்களுக்கு உதவாது, இவர்களால் மற்றவர்களுக்கு உதவும். இதில் மறைமுகமாக இவருக்கு பலன் தரும். இவருடைய திறமை மூலம் நேரடியாக பயன்படுத்த நினைத்தால் பயன் தராது. தீண்டவும் முடியாது, திருத்தவும் முடியாது. என்ன நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அனைவரையும் நம்புவது, இதனால் ஏமாற்ற நிலை ஏற்படுவது. சுயமாக தனக்குத்தானே தீர்ப்பு கொடுப்பது இவர்களுக்கு சரியாக கொடுக்க தெரியாது. பிறப்பு லக்கணத்தில் இருந்து மேஷம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் மூலம் நாம் எந்த பலனும் எதிர்பார்க்க முடியாது. அது செயல்படாது, செயல்பட்டாலும் நமக்கு பயன்படாது. இதுவே 1ஆம் பாவத்தின் தன்மை. ரிஷபம் 2ஆம் பாவம், இது புண்ணிய பாவம். கம்யூனிகேஷன், வாக்குஸ்தானம், பேச்சாற்றல், வாய் பேச முடியாதவருக்கு, காது கேட்காமல் இருப்பவருக்கு இவர்களுக்கெல்லாம் உதவி புரிந்தால் இவர்களுடைய புண்ணியம் கூடும். வேற்று மொழி பேசுபவருக்கு உதவி செய்வது, மொழி பெயர்ப்பு சார்ந்த விஷயத்தில் ஆர்வமாக இருப்பது, பிறருடைய கல்லாப்பெட்டியை பாதுகாப்பது, பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களை பாதுகாப்பது, இந்த மாதிரியெல்லாம் பொறுப்பு கிடைத்தால் அவர்களுக்கு உதவி செய்வது புண்ணியம். அடுத்தவர் உடமை பாதுகாப்பது, அந்த பொறுப்பு கிடைத்தால் இவர்களுடைய புண்ணிய பலம் கூடும். மிதுனம் 3ஆம் பாவம், முயற்சி, முதன் முதலில் எடுத்து வைக்கும் படி, புதிய ப்ராஜெக்ட், எந்த ஒரு முதல்கட்ட முயற்சியோ, இளைய சகோதரர், நெருங்கிய நண்பர், இளைய சகோதரி, நமக்கு ஜூனியர்ஸ், தகவல் தொடர்பு, மெசேஞ்சர், தூது புறவுக, செல்ஃபோன், பென்ட்ரைவ், இன்டர்நெட், ஒய்ஃபை, தகவல் தொடர்புக்கு பயன்படும் விஷயம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிசிட்டி, மின்னாற்றல், ஆன்லைன் மூலம் வரக்கூடிய வருமானம், மணி டிரான்ஸ்ஃபர், டிடி, செக், அக்கௌண்ட்ஸ் மூலம் வரும் வருமானம், ஆன்லைன் வரவு, பதிவு, லைசன்ஸ், ரேஷன் கார்டு முதல் பதிவு, பான் கார்டு பத்திரம் முதல் பதிவு, பத்திரம் முதல் பதிவுகள் அனைத்தும், பதிவுத்துறைகள் அனைத்தும் 3ஆம் பாவம். முதன் முதலில் ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமும் வெளியில் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அதற்கு முன்னால் வெளியில் பேசினால் அது கிடப்பில் போடப்படும். தகவல் தொடர்பு சம்பந்தமாக எதையும் வெளியில் சொல்லக்கூடாது. வரவேண்டிய வரவுகளை சொல்லக்கூடாது. ஆன்லைன் சம்பந்தமாக வெளியில் சொல்லக்கூடாது. இளைய சகோதரர் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது. தன்னிடம் வேலை செய்யும் ஜூனியர்களிடம் தேவையில்லாமல் பேசக்கூடாது. ஆபீஸ் அந்தரங்கம் விஷயத்தை பேசக்கூடாது. நெருங்கிய நண்பர்களை பற்றி வெளியே பேசக்கூடாது. மொத்தத்தில் மிதுன பாவம் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டால் உங்களுக்கு வெற்றி. அதை வெளியில் சொன்னால் லேட்டாக நடக்கும், இல்லை தாமதமாக நடக்கும், இல்லைன்னா நடக்காமலே போய்விடும். இதுவே மிதுன பாவத்தின் தன்மை. கடகம் 4ஆம் பாவம், நிலையில்லாத கொடுப்பனை சொல்வது, வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, தாய், தாய்வழி உறவு, கல்வி, வித்தை, உணவு, இவை அனைத்தும் நிலையில்லாத கொடுப்பனை. வீடு, மனை,
வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வண்டி வாகனம் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது தவறவிட்டால் அப்புறம் கிடைக்காது. படிப்பு சம்பந்தமாக வாய்ப்பு கிடைக்கும் போது படிப்பு படிச்சிடணும். வாய்ப்புகளை தவறவிட்டால் பிறகு படிப்பு அப்படியே நின்றுவிடும். தாய் வழி உறவு மூலம் நல்ல விஷயம் கிடைத்தால் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிம்மம் அஞ்சாம் பாவம், காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவம். புத்திரஸ்தானம் ஆசை உற்பத்தி காதல் உற்பத்தி ஆகும் இடம். கனவு லட்சியம் முளைவிடும் பாவம், விருப்பம் ஏற்படும். சூரியன் ஆற்றல் தன்மை வெளிப்படுத்தும். சூரியன்னா ராஜா, முதலாளி, மேனேஜர், சூப்பர்வைசர், லீடர், அடுத்தவர்களை வேலை வாங்குபவர், மேற்பார்வையாளர்கள், அடுத்தவருக்கு உத்தரவு இடுபவர், அதிகாரம் கொண்ட பதவி, சக்தியை கொண்டவர், ஜமீன்தார், இவை அனைத்தும் சூரியன் கர்மா. சூரியனின் தன்மை, சூரியன் சார்ந்த சிம்ம வீடு அடுத்தவருக்கு உத்தரவுதான் இடும், வேலை செய்யாது. நம் லக்னத்தில் எந்த பாவமாக வருதோ பலன்களை காட்டும், ஊட்டாது. இந்த பாவ பலன் வேண்டுமென்றால் நாம் தான் தேடி ஓட வேண்டுமே தவிர அதுவாக வந்து கிடைக்காது. சிம்மம் வீடு புத்திர தோஷத்தை சொல்லக்கூடிய வீடு. கன்னி பாவம் ஆறாம் பாவம், கன்னி போட்டி பொறாமையை தூண்டக்கூடிய பாவம், கடன் விவகாரங்களை சொல்லக்கூடிய பாவம், பஞ்சாயத்து சொல்லக்கூடிய பாவம். அதே போல பம்பு வழக்கு அடிதடி கோர்ட்டு கேஸு இவைகளையும் விரோதி சத்துரு சம்பாதிப்பதற்கு தூண்டக்கூடிய பாவம். கன்னி என்கிற பாவம் லக்னத்தில் எந்த பாவமாக வருகிறதோ அதன் மூலம் விரோதி உருவாகிறார்கள். கன்னி ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் சொல்லக்கூடிய பாவம். துலாம் ஏழாம் பாவம், தராசு ராசி. எடைக்கு எடை பொருள் கேட்கும். ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு சமமாக வேறு ஏதாவது கொடுத்துதான் அந்த பொருளை நாம் அடைய முடியும். இது துலாம் சொல்லக்கூடிய பலன். துலாமிற்கு உண்டான பலன் உழைப்பு, சுயமரியாதை இழந்தால் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். சரிக்கு சமமாக இழந்துதான் துலாம் பாவத்துக்கு உண்டான விஷயம் கிடைக்கும். இதுதான் துலாம் சொல்லும் டெஃபினிஷன். லக்னத்தில் இருந்து எந்த பாவமாக வந்தாலும் இப்படித்தான். பாதிக்கு பாதி எடுத்துக்கிட்டு கொடுப்பதால் தான் பாதிபலம் தர்ற ராசி என்று பெயர். சரி நிகர் பங்களிப்பு எடுத்துக்கிட்டு தான் அதன் பங்களிப்பு கொடுக்கும். தொழிலுக்கு உண்டான கடவுள் துலாம் ராசியில் உச்சமாகிறார். நமது உழைப்புக்கான பலனை கொடுப்பவர் நமது எதிரில் இருப்பவர் கஸ்டமர். எந்த தொழிலோ அதற்கு தகுந்தாற்போல் ஆடியன்ஸ், நமது அங்கீகாரம் நாம் எதிரில் இருக்கும் கஸ்டமர். எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடியவர் எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர். அதனால் ஏழாம் பாவத்தை பங்குதாரர்கள் என்று சொல்கிறாங்க. நமது உழைப்பிற்கான பலனை கொடுக்கக்கூடியவர்கள். அதனால்தான் ஏழாம் பாவம் கணவன் மனைவி வாழ்க்கையோட பங்கு எடுத்து கொள்பவர். இல்லத்து அரசன் இல்லத்து அரசி, இதை சொல்றதுக்கு காரணம் இதுதான். கணவன் மனைவி பார்ட்னர் ஆஃபனட் எதிரில் இருப்பவர்கள், இந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஏழாம் பாவம். இவர்களின் மரபு சந்திரனின் சாபம் கொண்டது. அம்மாவோட அம்மா ஏழாம் பாவம். அவர்கள் குடும்பம் சந்திரனின் சாபத்தை கொண்டிருக்கும். துலாம் லக்னத்துக்கு துலாம் எப்படி இருக்கும் என்றால் துலாம் மூலம் ஆக்டிவ் தூண்டப்பட்டால் வரன் அமையும். வெளி உலகத்துக்கு போனால் இவர்களாகவே ஃபேமஸ் ஆகி விடுவார்கள். நிறைய மனிதர்களின் பழக்க வழக்க தொடர்பு சர்வசாதாரணமாக கிடைக்கும். இவர்கள் சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. யாராவது நட்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு நல்ல கொடுப்பனை. வெளி உலக எக்ஸ்போசரை துலாம் லக்னம் சேர்ந்தவர்கள் பிறவியிலேயே வெளியுலக தொடர்பு உண்டு. எந்தவித குடும்ப சூழ்நிலையில் பிறப்பு எடுத்தாலும் வசதி இருக்குதோ இல்லையோ நடுத்தரமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சமுதாயத்துக்கும் அவர்கள் பிறக்கிற வாழ்கிற
ஏரியாவில் அது சம்பந்தப்பட்ட காண்டாக்ட் பழக்கம் பிறப்பிலேயே இவர்களுக்கு கிடைக்கும். இது மிகப்பெரிய வரம். இந்த துலாம் லக்னத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் சாதகமாக அமையும், பாதகமாக பயன்படுத்தி கொண்டால் அது சாபத்தில் போய் முடியும். மனிதர்களிடத்தில் சிறுவயதில் இருந்து பேசி பேசி பக்குவப்பட்டு விடுவார்கள். அந்த பேச்சு பக்குவம் பிறப்பில் வந்தது. சந்திரனின் சாபம் தோஷம் சமூகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நெருக்கடி, சமூக அங்கீகாரம், அந்தஸ்து, அழுத்தம் இதுவும் சின்ன வயதில் இருந்து இருக்கும். சமூகம் சார்ந்த விஷயம் நெகட்டிவ் கான்டாக்ட்ஸ் பாசிட்டிவ் சமூகத்தை பற்றி காதில் கேட்கக்கூடாது. யார் என்ன நினைத்தாலும் தன் மனதுக்கு நேர்மையாக சரியாக இருக்க வேண்டும். நேர்மை தர்மமாக இருந்தால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சமூகம் சார்ந்த விஷயத்தில் அதிகம் கவலைப்பட்டால் உளவியல் நோய் வரும். அந்த விஷயத்தை கண்டு கொள்ளாமல் வாழ்வது நல்லது. தனக்கு நேர்மையாக வாழ்ந்தால், தர்மமாக வாழ்ந்தால் இந்த பிரச்சனை வராது. துலாம் லக்னக்காரர்களுக்கு தந்தையின் தாய்வழி குடும்பம் மூலம் வரன் அமையும். விருச்சிகம் எட்டாம் பாவம். ஆயுள் நெகட்டிவான விஷயங்கள், பயம் பயமுறுத்தக்கூடிய விஷயம், ரகசியம் காக்க வேண்டிய விஷயம், ரகசியமாக பாதுகாக்கிற விஷயம், ரிட்டையர்மெண்ட், இன்சூரன்ஸ், பென்ஷன், மனைவியின் வருமானம், பார்ட்னரின் வருமானம் இவை அனைத்தும் எட்டாம் பாவம். இந்த காரகத்தில் அநீதி இழைக்கக்கூடாது. இவர்கள் பேசும் வார்த்தை அடுத்தவருக்கு பயத்தை ஏற்படுத்தும். ஒரு விஷயம் முடியும் முன்பே பீதியை கிளப்புவது. இதில் சர்வசாதாரணமாக செயல்படுவார்கள். ஒரு விஷயத்தை சொல்லும்போது அடுத்தவருக்கு பயத்தை ஏற்படுத்தாதவாறு செய்ய வேண்டும். எச்சரிக்கை உணர்வு பய உணர்வு என்பது வேறு. எச்சரிக்கை உணர்வு என்று நினைத்து பய உணர்வை தூண்டிவிடுவார்கள். இவர்கள் வாயில் இருந்து வரும் வார்த்தை நெகட்டிவ்களை தூண்டிவிடும். சரியாக வார்த்தை விட வேண்டும். இவர்களின் வார்த்தை மூட் அப்செட் ஆக்கும் தன்மை உண்டு பண்ணும். தெளிவாக தெரியாமல் எதையும் பேசக்கூடாது. தவறான விஷயத்தை பேசவே கூடாது. ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் பேசிவிடுவார்கள். சொல்ல வர்ற விஷயத்தை எப்படி சொல்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதிராளியை பற்றி பேசும்போது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவது அவர்கள் மனசு ரொம்ப காயப்பட்டுவிடும். இவை அனைத்தும் எட்டாம் பாவம். ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக பேச வேண்டும். ஆக்சிடென்ட், துர்மரணம், ஆயுள் சம்பந்தமாக சபையில் பேசக்கூடாது. எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அநீதி இருக்கக்கூடாது. தனுசு ஒன்பதாம் பாவம். காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு, உயர்நிலை கல்வி, அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நிலை, பரிணாம வளர்ச்சி, ஆறாம் அறிவில் இருந்து ஏழாம் அறிவுக்கு போகிற மாதிரி, தர்மத்தை தூண்டும் இடம். லக்னத்துக்கு எந்த இடமாக வருகிறதோ அது தர்மத்தை குறிக்கும் இடம். அன்பு, கருணை, அக்கறை காரணமாக ஒரு உதவி செய்தால் நமக்கு அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம் போல் வரும். இந்த இடம் சார்ந்து நெறிமுறைகளை உருவாக்கும். சுய தர்மத்தை சொல்லக்கூடிய பாவம் ஒன்பதாம் பாவம். அளவுக்கு அதிகமாக செய்யும்போது நாம் நமது கடமையை செய்ய தவறிவிடுகிறோம். கர்மத்தை முடித்து தர்மம் செய்ய வேண்டும். கர்மத்திற்கு தான் முக்கியத்துவம். கடமையை முடித்து தர்மம் செய்யும் போது புண்ணிய பலம் கூடும். அப்பதான் தர்மவான் நிலை அடைவார். உயர்கல்வி, தொலைதூர பயணம், வெளிநாட்டு பயணம், வேலை செய்யும் நிரந்தர குரு, ஆய்வு, நீண்ட நாள் ஆராய்ச்சி, பாக்கியஸ்தானம், தர்ம சங்கடத்தை சொல்லக்கூடிய பாவம். ராகுவின் சாபம் கர்ம பதிவை கொண்ட வீடு. லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அவர்களுக்கு ராகு கர்ம பதிவு இருக்கும். நாம் வாழுகிற வாழ்க்கையில் இருந்து அடுத்த நிலை நோக்கி பயணம் செய்வதே இந்த பாவத்தின் தன்மை. சராசரியான வாழ்க்கையில் இருந்து அடுத்த இலக்கு நோக்கி பயணம் செய்வது. சராசரியான வாழ்க்கை என்பது குழந்தை பருவத்தில் இருந்து திருமண வாழ்வு, குழந்தை பெற்று அவர்களுக்கு எல்லா கடமைகளையும் செய்த பிறகு நமது நிலை, அந்த நிலைதான்
நான் யார், இந்த அறிவுதான் ஏழாம் அறிவு. தனுசு என்ற வீடு பரிணாம வளர்ச்சியை குறிக்கும். ஒன்பதாம் பாவம் தர்மம், பத்தாம் பாவம் கர்மம். கர்மம் என்பது கடமையை செய்வது, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு வேலையை செய்வது. இதை சரிக்கட்டத்தான் சனி பகவான் இருக்கார். தர்மம் என்பது 1, 5, 9 தர்மஸ்தானம். 9, 10 சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி. தர்மம் செய்வது அவசியம் கிடையாது, தன் தேவைக்கு போக மீதி இருப்பதை செய்வதுதான் தர்மம். ஒருவருக்கு தாக நேரத்தில் தண்ணீர் கொடுப்பது தர்மம். இந்த நேரத்தில் செய்வது புண்ணியத்தில் சேரும். தர்மத்தை செய்ய தூண்டும் பாவம்தான் 9ஆம் பாவம். தன்னை அறியாமல் சில புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு தோணுவது நம் புண்ணியத்தை ஆக்டிவேட் செய்வதற்காக. தன்னையும் தனது ஆத்மாவையும் புரிந்து கொள்வதற்காக கடவுள் நமக்கு சோதனை கொடுப்பார். இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் இறைவன், இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பிரபஞ்ச சக்தி அல்லது காஸ்மிக் எனர்ஜி. தர்ம காரியத்தில் ஈடுபாடு காண்பிக்கும் போது தனுசு பாவம் ஆக்டிவேட் ஆகும். தர்மம் செய்ய தூண்டும் பாவம், தர்ம நாயத்தை கடைபிடிப்பதும் தர்மம். எந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும், ஈடுபடக்கூடாது, இதை சுட்டிக்காட்டும் பாவம் தனுசு பாவம். 9ஆம் பாவம் தான் நமது நிரந்தர குரு. அதே நேரத்தில் 9ஆம் பாவம் மூலம் தர்ம சங்கடத்தை சொல்லக்கூடிய பாவம். மகரம் 10ஆம் பாவம். இந்த பாவம் உழைப்பை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாவம். தங்களுக்காகவோ பிறருக்காகவோ தன் உடல் உழைப்பை வாங்கி கொண்டே இருக்கும் இவர் தன்னையே ஓடாக கரைக்க வேண்டி இருக்கும். உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்காகவோ தனக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்காகவோ நேரம் ஒதுக்கி ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். உடல் உழைப்பை செலவு செய்வது, அதை விரயம் செய்வது, அடுத்தவருக்காக தங்கள் உடல் உழைப்பை செலவு விரயமாக்கி கொண்டே இருக்கும். யாருக்காக பெற எதுக்காகவோ ஓடிக்கொண்டே இருப்பது. இதுபோல் இவருக்கு வேலை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தவருக்கு உதவி வேலை செய்யவே இந்த பாவம் உள்ளது. கும்பம் 11ஆம் பாவம். லாபஸ்தானம், ப்ராஃபிட்ஸ், கெயின்ஸ், சுயலாபம், தன்னுடைய இச்சை நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை சொல்லக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். தொழில் விருப்பம், வாழ்வியல் விருப்பம், அறிவியல் சார்ந்த விருப்பம், விளையாட்டு சார்ந்த விருப்பம், காதல், போக இச்சை, உணவு சம்பந்தப்பட்ட இச்சை, மது, நல்லது கெட்டது எந்த ஆசையாக இருந்தாலும் நிறைவேற உதவி செய்யும் பாவம் கும்பம். ஆசைப்படுவது உடலுக்கோ மற்றவர்களுக்கோ கெடுதல் ஏற்படாதவாறு ஆசைப்பட வேண்டும். சுய தர்மமான ஆசையாக இருக்க வேண்டும். நம் மனதுக்கோ உடலுக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு ஏற்படுகிற ஆசைகளை பூர்த்தி செய்தால் கர்ம பதிவு உண்டு பண்ணும். ஆசைதான் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு காரணம். நம் எண்ணத்தில் இருந்து உதிக்கின்ற விருப்பங்கள் இச்சா விருப்பம், ஞான விருப்பம். அதை நோக்கி நாம் எடுத்து வைக்கின்ற பிறகு அடுத்தடுத்த படிநிலைகள் தான் முயற்சி. அந்த முயற்சி தான் செயல் திட்டம். அடுத்து செயல், அந்த செயல்தான் கர்மா. அந்த கர்மாவுக்கு அடுத்து அந்த கர்மாவுக்கு உண்டான பலன் கர்ம பலன். சுட்டிக்காட்டக்கூடிய பாவம்தான் 11ஆம் பாவம். லாபம் என்றால் நாம் என்ன பாவம் புண்ணியம் செய்தோம் அதற்கு உண்டான பலன்தான் லாபம். தற்காலிகமாக வெளியூரில் தங்குவது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குவது, டூர் போன இடத்தில் ஸ்டே பண்ணுறது, வெளியூர் உறவினர் வீட்டில் தங்குவது, இது அனைத்தும் 11ஆம் பாவம். மூத்த சகோதரர், மூத்த மருமகன், மருமகள், இந்த உறவு காரகத்துவமும் 11ஆம் பாவம். சனீஸ்வர பகவானுக்கு கும்பம் வீடு மூலத்திரிகோண வீடு. இந்த வீடு இயற்கையாகவே செவ்வாய் கர்மாவை கொடுத்து கொண்டே இருக்கும். 12ஆம் பாவம் மீனம். விரயத்தை சொல்லக்கூடிய பாவம் மற்றும் தனிமையை விரும்புவது, கூட்டத்தை வெறுப்பது, சலிப்பு உணர்வு, விரக்தி உணர்வு, தூக்கத்தை விரும்புவது, அயனசயன போகத்தை விரும்புவது, பிரைவசி அந்தரங்கத்தை விரும்புவது, சொந்த ஊரை வெறுப்பது,
பிறந்த மண்ணில் மேல் ஆசை பற்று ஆர்வம் இல்லாமல் இருப்பது, பற்றுதல் அற்று போவது, இது சார்ந்த கமெண்ட்ஸ் இவர்களிடம் இருக்கும். இருக்கும் இடத்தை விட்டு கலண்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்வது, தனிமை நோக்கி செல்வது, தீவு வெளிநாடு செல்வது, இது போன்ற விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய பாவம் 12 பாவம். யாரெல்லாம் சொந்த ஊரில் இருக்க மனம் இல்லாமல், குடும்பத்தோடு வாழ விருப்பமில்லாமல், அல்லது பற்றுதல் இல்லாமல், ஒரு விரக்தி உணர்வு, ஒரு தனிமை விரும்பி, அந்தரங்கத்தை விரும்புவது, எனக்கென்று பிரைவசி வேணும், கும்பலுக்கு நடுவில் ஃப்ரீயாக இருக்க முடியவில்லை, சுதந்திரமாக இருக்க முடியலை, சத்தம் இருப்பது பிடிக்கவில்லை என்று சொல்வது, 1-12 தொடர்பு இருப்பவர்களுக்கு இந்த மனநிலை இருக்கும். இது பொதுவான குணம்தான். ஏன் இவர்களுக்கு இந்த குணம் என்றால், காலபுருஷனுக்கு 12 பாவம். இப்போ 6-8-12 ஏன் மறைவு ஸ்தானம் என்று சொல்கிறோம்? 8 இருட்டு, ரகசியம், அமானுஷ்யம் இவை அனைத்தும் பப்ளிக்காக நடக்காது. அதேபோல் 6 பாவம் அடிதடி வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு கேஸு, இதுவும் பப்ளிக்காக இருக்காது. 12 பாவம் அந்தரங்கம், படுக்கையறை, அவரவருடைய தனிப்பட்ட அறை, அவர்களுடைய உணவு உறக்கம், அதில் ஏற்படக்கூடிய கனவு, இதுபோல் அந்தரங்க உலகம் 12 பாவம். இதுவே மேஷ லக்னத்தின் 12 பாவத்தன்மைகள் ஆகும். நன்றி, நன்றி, நன்றி.